எலுமிச்சையில் பஹார் சிகிச்சை செயல்முறை விளக்கம் அளித்த வேளாண் மாணவர்கள். கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி மாணவர்களின் ஊரக தோட்டக்கலை பணி அனுபவ பயிற்சியில் எலுமிச்சையில் பஹார் சிகிச்சை செயல்முறை விளக்கம் காட்பாடி அடுத்த சேர்க்காட்டில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேர்க்காடு கிராமத்தில் ஊரக தோட்டக்கலை அனுபவ பயிற்சியில் ஒரு பகுதியாக கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை மாணவர்கள் நவீன், நிதிஷ், ஓம் பிரகாஷ், சே நவீன், பிரதீப், பிரசாந்த், ரஞ்சித் ஆகியோர் விவசாயிகளை சந்தித்து எலுமிச்சம்பழத்தில் பஹார் சிகிச்சை செயல்முறை விளக்கம் அளித்தனர். இதனை விவசாயிகள் மத்தியில் செய்து காண்பித்து அவர்களது பாராட்டை பெற்றனர். இதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் தோட்டக்கலை மாணவர்கள் நிவர்த்தி செய்தனர். இதில் தங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை என்று விவசாயிகள் கூறியது மாணவர்களை மேலும் உற்சாகமடைய செய்தது. இதுதான் பூ எடுக்கும். பழைய தண்டுலாம் இருந்தால் அதில் பூ எடுக்காது. புதுசாக இலை உது இலை வந்து முளைச்சி வந்தால் தான் அதில் தான் பூ எடுக்கும், அதில் தான் காய் காய்க்கும். எப்போவே பாருங்கள், இந்த எலுமிச்சை எல்லாமே முன்னாடி இருக்கும், எதுவுமே பின்னாடி உள்ள இருக்காது, எல்லாமே வெளியே தானே இருக்கும். எல்லாமே புது இலையிலேருந்து துளிர் துளிர்லேருந்து வந்தால் தான், ஆ அந்த துளிர்லேருந்து வந்தால் தான் அப்போ எடுக்கும். அப்போ வந்து துளிரே வரலன்னா பூ எடுக்காது. அப்போ துளிர் வரத்துக்கு முதல்ல அதுமாதிரி தண்ணி நிறுத்திட்டு ஒரு 3 மாதம் தண்ணி நிறுத்திட்டு அதுலேருந்து ஒரு 3 மாதம் நிறுத்துறீங்களா, அப்போ அதுலேருந்து ஒரு 30 1 மாதம் கழித்து வெட்டி விட்டணும். கொஞ்சம் வெத்து அந்த பழசு காய்ச்சிருக்கோங்களே அந்த இடம்லாம் நல்லா கொஞ்சம் வெட்டி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இலைலாம் கொஞ்சம் உதிரும். அப்படி உதிரலன்னா எத்தனை ஸ்ப்ரே பண்ணலாம், எதனா இலை உதிரத்துக்காக இல்லைனா அப்படியே விட்டுடலாம். அப்படி விட்டுட்டு